காளி கபாலி ஓதாள காளி கூர்ந்து பாரு, வேற எங்கேயும் பார்க்காதே, என் கண்களையே பாரு, என் கண்களையே பாரு, பாரு அப்ரா கதப்ரா. நீ இந்த சாத்தானுடைய பக்தன். ஆமா. பெயர்? கல்யாணகுமார். என்ன வேலை? ஃபாரஸ்ட் ஆபீசர். அட அயோக்கிய பயலே, எதுக்காக வந்த இங்க? இந்த காட்டுக்குள்ள வர்றவங்களை நீங்களே கொலை செஞ்சு புலி அடிச்சு கொள்றதாக இங்க இருக்கிற மக்களை எல்லாம் நம்ப வச்சு சந்தன மரங்களை கடக்குறீங்கன்னு தெரிஞ்சு வந்தேன். நரசிம்மம் சொல்லுங்க. ரத்த வரி பிடித்த சிறுத்தை புலிகள் ரத்தம் குடிக்க அலைந்து கொண்டிருக்கின்றன. இவனை கொண்டு போய் கொடு. பிளீஸ், என்ன ராஜலட்சுமி, இங்க வந்து படுத்துட்டியா? ரொம்ப நல்லா இருக்குடி. இரு பொண்ணு, மிஸ்டேக் உள்ள வந்துட்டேன், நான் வெளியே படுத்துக்கிறேன். வேண்டாங்க, மேரேஜ் ஆகாத பொண்ணை வெளியே படுக்க வச்ச எனக்கு பேட் நம்பர். நீங்க உள்ள படுங்க, நான் வெளியே படுத்துக்கிறேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாட்டா ஐ டோன்ட் மைண்ட், நீங்களும் இந்த பேட்ல படுத்துக்கலாம். அதாவது நீங்களும் இங்க ஏன் பக்கத்துலயே? நான் மேல நீங்க கீழே. ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க ஜோக்கு. ஜோக் அடிக்கிறது மட்டும் இல்ல, பாடி லாங்குவேஜ் கூட தெரியும். அச்சா, என்னங்க அந்த லாங்குவேஜ்? படிப்பு ஐயே சத்தியரானது முன்னிட்டு பெரிய லேண்ட்லார்ட் மகனாக இருக்கலாம். இது வாழைப்பழத்தோல கால வச்சு விழுந்த மாதிரி இருக்கு. மினிஸ்டர் மகன்? அப்படினா யார் சொல்லுங்க? அப்பா அம்மா முகத்தை பார்க்காதவர், மனிதாபிமானம் உள்ள ஒருத்தர் என்ன படிக்க வச்சார். நாகவல்லி வேறு வைக்கிறே, வசத்தை எடுக்கணும். என்ன சாமியோ, கூட மேல தாள போடுறியோ? கூட மேல என்ன பொண்ணு, கூட குள்ள கூட கை போடுவேன். உதவி செய்ய நீ இருக்கியடி. பாம்பு கடிச்சா நாகவள்ளி வேறு வைக்க தொட்டு தானடி ஆகணும் பைத்தியக்காரி. வா கடிக்கவை, பயமா இருந்தா நானே கடிக்க வச்சுக்கிறேன். என்னடாது இது? பல்ல புடுங்கின பாம்பு. இது நாகவள்ளி வேறு இல்ல, ஏதோ ஒரு வேறு.
இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆன நாடகம் தயவு செஞ்சு யாரும் ஏமாந்துறாதீங்க. இந்த தங்கமலைக்குள்ள அடி எடுத்து வைக்கணும்னா முதல்ல என் காலை தொட்டு கும்பிடணும். நாம் பிறந்த இந்த மண்ணை தொட்டு கும்பிடுவேனே தவிர முகமூடியோட வந்து பயமுறுத்துற உன்னாட்டம் கொள்ளக்காரனுக்கு என் கைதான் பதில் சொல்லும். உனக்கு அவ்வளவு திமுறா தடுத்துக்க. என் கம்பு சண்டை எப்படி இருந்தது மாமா? சபாஷ் ராஜா, சின்ன வயசுல நான் உனக்கு கத்து தந்த கம்பு சண்டைய மறந்து போயிருப்பேன்னு கொஞ்சம் சோதனை பண்ண, நீ அத மறக்கலன்னு நிரூபிச்சிட்ட. ராஜா மாமா, ராஜா வந்தாச்சு, ராஜா வந்தாச்சு. தப்பான காரியங்களை செய்யறவங்க முதுகுதோல உரிச்சுக்கிட்டு நீ இப்ப பாம்ப பிடிச்சனா? ஏன் பாம்ப பிடிச்சா உனக்கு என்ன? நீ பாம்பு மேல கைய வச்சா உன் முதுகு மேல நான் கை வைக்க வேண்டி வரும். உன்னாட்டு ஆம்பளைங்களை நிறைய பேர் பாத்துருக்கேன். உனக்கு நிறைய பேரை பழக்கம் இருக்கலாம், ஆனா எனக்கு புடிச்ச ஒரே பொம்புள்ள நீதான். சாமியோ, ஏன் மறுபடியும் தொட்டு தொட்டு பேசுற? இந்த நாகினி சாதாரணமான பொண்ணு. ஐயோ, நம்ம கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பாக்கலாமா? பாக்கலாம் பாக்கலாம். ஒவ்வொரு விஷயத்திலயும் நீ குறுக்க வந்த. என்னமா செய்வ? என்ன விட்டுடுன்னு உன் வாயாலேயே சொல்ல வச்சு மூணு நாள்ல இந்த தங்கமலையில இருந்து உன்னை துரத்தாட்டா, என் மேலாத்தையும் எடுத்துடுறேன். சவால் விடுற சிங்காரங்களோட மோதறது எனக்கு இஷ்டம் தான். இன்னொரு வாரத்துக்குள்ள உன் வாயால இங்க புதட்டு மேல முத்தம் போட வைக்கலனா என் பேரு ராஜாவே இல்ல. போட வைப்பியா? போட வைக்கிறேன். அம்மாடியோ, கைய உடஞ்சிரு போல இருக்கு. சிவசாமி, என்னடா வண்டியில நெல்லு மூட்டையெல்லாம் ஏத்துற? இந்த வருஷம் நல்லா விளைஞ்சிருக்கு சாமி. விளைஞ்சது இருக்கட்டும் ஐயா, அட்டரி பாக்கா. இவர்கிட்ட வாங்கின பணத்துக்கு வட்டி தரணும் இல்ல, நெல்லாளுந்து விளையா. நெசந்தா நாகராசையா, இத்தனை காலம் கொடுத்தும் அவங்க கடன் தீரலையே, அதனால இந்த தடவை சந்தைக்கு கொண்டு போய் வித்து அவங்க கொடுத்த பணத்தை திருப்பி தந்துடலான்னு தான். என் பேரு சிம்மம், நரசிம்மம். அதாவது ரெண்டு சிம்மங்கள் சேர்ந்த மாவீரன். என்கிட்ட விளையாட வேண்டாம். அது சரி, உங்களுக்கு இந்த யோசனை சொன்னது யார் சொல்லுங்க? எங்க தலைவர். தலைவனா? ஏய், இவங்களுக்கு தலைவன் நீதானா? தலைவனா இருக்க தகுதி உள்ளவன் நீதிக்கு தலைவன். ஆளுங்களுக்காக நீ என்ன தடுக்கிறியா? இந்த உடம்பு இவங்க சொத்தை தின்னு வளர்ந்தது. இந்த உயிர் இவங்க நன்மைக்காகவே போராடும். வாழ்நாள் முழுதும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. உழைச்சி இவங்களுக்கு கஞ்சி இல்ல, அதுக்கு காரணம் நீங்க செய்யற மோசம். ஆயிரம் வாங்குற பத்தாயிரம் கணக்கு எழுதி இவங்க உழைப்புல கிடைக்கிற தானியங்களை உங்க வீட்டுக்கு கொண்டு போறீங்களே, அது கூட நீங்க செய்யற துரோகம். திருட்டு பயல,
உங்களால ஏமாத்தப்பட்ட இந்த மக்களுக்காக நியாயம் கேட்க வந்திருக்கிறவன்டா குருட்டு போயல. ஏன் அப்பாவை எதிர்த்து பேசுறியா? நான் ரெண்டு சிம்மங்கள் சேர்ந்த மாவீரன்டா. ரெண்டு எலும்பு துண்டுகளுக்கு மத்தியில் இருக்கிற நாயுடா நீ. கணக்கு தெரியாது இந்த அப்பாவிங்க பேர்ல திருட்டுத்தனமா கணக்கு எழுதி கொள்ளையடிக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியும். நீ இவங்க கஷ்டத்தை தீக்கிறதுக்காக வந்திருக்கிறியா? இவங்க கஷ்டங்களை தீக்கிறது மட்டுமல்ல, இவங்களுக்கு நீங்க செய்யற அநியாயத்துக்கு இந்த தங்கமலை தாண்ட வரைக்கும் உங்களை விரட்டி விரட்டி அடிப்பேன். இந்த இதுல 6 புல்லட்ஸ் இருக்கு, தீபாவளி அன்னைக்கு வெடிச்சுக்க வர்றேன். உன்னை ஒழிச்சு கட்டுறேன்டா. இந்த பாரங்கள் ரொம்ப செல்லுன்னு இருக்கு, அதனால குந்திக்கிட்டேன். நாமா ஏதோ குறிச்சுக்கல பண்ணு திங்கற. கண்டதெல்லாம் திங்க கூடாது, உதறு கெட்டு போடும். எனக்கு முத்தம் தரணும்ல. என்னக்கா முத்தம் கொடுக்கறேன்னு சொன்னியா அந்த சாமிகிட்ட? ஆர்சாமி, இந்த ஊருக்கு புதுசா நீங்க? ஏன் இது டைகர் பாபோது? இதுல யாராவது உட்கார்ந்தா படார். பாப்பா, பத்துல ஒரு நம்பர் சொல்லு. அஞ்சுல ஒரு நம்பர் சொல்லு. 4. வாழ்க்கையில என்ன தோக்கடிச்ச ஒரே ஒரு வீரன் நீதான். நீ மச்சான பாம்பை விட்டு கடிக்க வச்சிருக்கு. என் பாம்பு கூட கூடதான் இருக்கு. எனக்கு எப்படி தெரியும்? உன்னை கண்ட இடத்துல வச்சு சதக்குன்னு வேண்டதுக்காக என் ஆளுங்க கோடையில வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க? அதோ அங்கதான் நுர வரலையே. சமே நெசந்தா, என்ன கட்ட எப்படி கிடக்கு? போயிடுச்சா? பாக்குற புசர் இருக்கு, ஒண்ணும் பயம் இல்ல, வரேன். அது சரி, இந்த 35 ஜனங்க பட்டா கத்தி தீட்டி வச்சிருக்காங்க, நான் போய் சொல்றேன். நில்லு, ஏன் இப்படி அவசரப்படுற? ரசத்தை எடுக்க. இதன் மூலமாக தங்கமலை வாசிகளான உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, சிம்பம் சக்கரவர்த்தி ஐயாவுக்கு பணம் தர வேண்டிய விவசாயிகள் எல்லாரும்
கோர்ட்ல தீர்ப்பு சொல்ற வரைக்கும் எந்த தானியங்களையும் விற்க கூடாதுன்னு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. போலி வேலை செஞ்சு வாழற நாம கோர்ட்டுக்கு தின்னு தெரிய ஆரம்பிச்சா வீடு வாசல் எல்லாம் விற்க வேண்டி வரும். அவங்க கேக்குற நெல்ல கொடுத்துட்டா நமக்கு வம்பில்லையா? நெல்ல கொடுக்கறதா யார் வரான்னு பாக்குறேன். நெல்லு முட்டை மேல கைய வச்சா எத்தனை உயிர் போகுமோ தெரியாது. மாமா, உங்க உழைப்பால வளர்ந்தது படிச்சது ரத்தம் சிந்துறதுக்காக இல்ல, உங்களுக்காக நான் வாதாடுறேன், கோர்ட்டுக்கு போறேன், நியாயத்தை நிலைநாட்டுறேன். ஆமா, ராஜா தம்பி சொல்ற மாதிரியே செய்வோம், கோர்ட்டுக்கே போகலாம் வாங்க. உங்க முன்னால குற்றவாளிகளா நிக்கிற அந்த விவசாயிகளுக்கு உழுது பயிரிட தெரியுமே தவிர உயிரை வாங்க தெரியாது, நாத்து நட தெரியுமே தவிர நீலி கண்ணீர் வடிக்க தெரியாது, ஒற்றுமையா வாழ தெரியுமே தவிர வேற்றுமையா வாழ தெரியாது. எருவு வாங்கறதுக்கும் விதை வாங்கறதுக்கும் கடன் வாங்கினது உண்மை. வருஷம் பூராவும் பாடுபட்டு சாகுபடி செய்த நெல்லுல 90 பாகத்தை சக்கரவர்த்திக்கு கொடுத்தோம்ங்கிறதும் உண்மை. இவரான எம்ஏ எல்எல்பி அவர்கள் கட்டுக்கதைகளை பிரமாதமாக எடுத்து சொன்னார். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விவசாயிகள் புதிதாக கடன் வாங்குகிறார்கள் என்பதற்கு சான்று அவர்கள் சுயமாகவே கையொப்பமிட்ட இந்த பத்திரங்களே சாட்சியாகும். ஏன் இப்படி பயப்படுற? கடவுள் எப்பவுமே நம்ம நாட்டை நல்லவங்க பக்கம் தான் இருப்பாரு. பிரம்மா கோர்ட்டு கோர்ட்டு. மிஸ்டர் ராஜா, ப்ரோனோட்டை பரிசீலனை செய்ததில் புதுசா எழுதினது போல் தெரிகிறது. எஸ் யுவரானர், உன் கடன் தீர்ந்து போச்சுடா, இங்க கையொப்பம் இடறான்னா அவங்க கையொப்பம் இட்டாங்க. வாங்குற கடன் தீர்ந்ததுக்கு கையொப்பம் வாங்குறாங்களோ வாங்க போற கடனுக்கு கையொப்பம் வாங்குறாங்களோ கூட தெரியாத இந்த மலநாட்டு மக்களை பத்தி சிந்திச்சு செயல்படும்படி வேண்டிக்கிறேன். இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் ஆஃப் நோ எக்ஸ்கியூஸ். நீதிமன்றத்துக்கு தேவையானது சாட்சி ஆதாரங்கள் மட்டும்தான். நீங்க போகலாம். அதுல ஒரு ஆனர் ஐ சிட் யூ கேன் கோ. கேசுக்குரிய தஸ்தாவேஜுகளை பரிசீலித்ததில் குற்றம் விவசாயிகளுடையது என்று கோர்ட் நம்புகிறது. மார்க்கெட் நிலவரப்படி பயிர்களை மொத்தம் சக்கரவர்த்தி எடுத்துக்கொள்ளலாம் என கோர்ட் அனுமதி அளிக்கிறது. ஆனால் வாங்கின கடனை கொடுக்காவிட்டால் விவசாயிகளின் மாடுகள் நெல் முதலிய பொருள்கள் எதுவானாலும் ஜப்தி செய்யலாம் என்று கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கணும்? எழுந்திருங்க, போகலாம் போகலாம் வாங்க. இவருக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருமா. பாருப்பா, கோட்லதான் நீ எங்களுக்கு உதவி செய்ய முடியாம போச்சு. இவரை கொண்டு போய் அடக்கம் தேர்வுக்காக நீ எங்களுக்கு உதவி செய்யும். அந்த சக்கரவர்த்தி பொல்லாதவனா இருந்தாலும் ஒருவேளை சோறாவது போட்டான், உன்னை நம்பி வந்ததுக்கு அவர் உயிரே போயிடுச்சு. உனக்கு கலெக்டர் வேலை கிடைச்சிருக்குன்னு கடுதாசி வந்திருக்கு. இங்க இருக்கிற ஏழைங்க உதவியில படிச்சவன் நீ, இன்னைக்கு நீ கலெக்டர் ஆயிட்ட. நீ உத்தியோகத்துக்கு போனதும் இந்த ஏழைங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும்ப்பா. சின்னவனா இருக்கும்போது என்ன தூங்க வைக்கிறதுக்கு ஒரு கதை சொன்னீங்க மாமா, நினைவு இருக்க? இந்த தங்க மலையில வெள்ள குதிரை மேல கருப்பு உடைய போட்டுக்கிட்டு சிவப்பு உருமால கழுத்துல கட்டிக்கிட்டு கையில சவுக்க புடிச்சுக்கிட்டு ஒரு திருடன் எங்க அக்கிரமம் நடக்கிறதோ அங்க கடவுள் மாதிரி தோன்றி ஏழை மக்களை காப்பாத்து வந்து. அது கதையப்பா, தங்கமலை திருடன் கதை உண்மை இல்லை. உண்மைதான்.
ராஜா, என்ன தூங்க வைக்கிறதுக்காக நீங்க அப்ப தங்கமலை திருடன் கதை சொன்னீங்க. இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிற ஜனங்களை எழுப்புறதுக்கு தங்கமலை திருடன் ஆக போறேன். நல்லவங்களை காத்து கொடியவங்களை தண்டிக்கிறதுக்காக கல்கி அவதாரத்து போல தங்கமலை திருட அவதாரம் எடுக்க போறேன். இனிமேல் இங்கே கண்ணீர் சிந்தக் கூடாது, இல்லாம தீர சந்தோஷம் காண நெடுநாள் ஆகாது. துணிந்தே செல்லும் போது என எதிர்ப்போர் இங்கு யாரு? துணிந்தே செல்லும் போது என எதிர்ப்போர் இங்கு யாரு? சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. திண்டாடி வாழும் அநாதையாகவே திண்டாடி வாழும் ஏழைக்கு இங்கே துணை நானே. குடிசை மக்களை கொடுமை செய்யும் குற்றத்தை நானே ஒழிப்பேனே. அநாதையாகவே திண்டாடி வாழும் ஏழைக்கு இங்கே துணை நானே. குடிசை மக்களை கொடுமை செய்யும் குற்றத்தை நானே ஒழிப்பேனே. நாட்டை கெடுத்திடும் நரிகளுக்காக, நாட்டை கெடுத்திடும் நரிகளுக்காரா? பாருங்கடா பாருங்கடா. சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. இங்கு வருவேனே. பஞ்சம் பசியனும் பட்டினி தீயினை சோறு போட்டு நான் தணிப்பேனே. நியாய தேவதையின் கண்களை திறந்து நீதி கேட்க இங்கு வருவேனே. பஞ்சம் பசியனும் பட்டினி தீயினை சோறு போட்டு நான் தணிப்பேனே. கொள்ளைகள் செய்யும் கள்ளர்கள் ராஜ்யம், கொள்ளைகள் செய்யும் கள்ளர்கள் ராஜ்யம் மக்கள் சக்தியில் மறையுமடா 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 மறையுமடா. சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. ஏழை விதிகள் இனிமேல் இங்கே கண்ணீர் சிந்தக் கூடாது, இல்லாம தீர சந்தோஷம் காண நெடுநாள் ஆகாது. துணிந்தே செல்லும் போது என எதிர்ப்போர் இங்கு யாரு? துணிந்தே செல்லும் போது என எதிர்ப்போர் இங்கு யாரு? சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. வெற்றி உண்டாகட்டும் சாத்தான் சார். வெற்றி எங்க இருக்குது அத்தை? பச்சா எல்லாம் தோல்வி மேல தோல்வியே இருக்கு சாமியா. விவசாயிங்க நெல்லு மூட்டைகள் உங்களுக்கு வந்து சேரலையா? அது சாத்தான் சார். இங்க ஒண்ணு இருக்கு சொல்ல வேண்டாம் அத்தை பச்சா, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அந்த தங்கமலை திருட இருக்கிற இடம் தெரிஞ்சுதா? இல்ல சாத்தான் சார், காக்கி சட்டை போடாத போலீஸுக்கு சொல்லிவிட்டானே. அப்படின்னா காக்கி சட்டை போட்ட
போலீஸ வச்சு அவனை பிடிக்கலாம். குட் மார்னிங். சோ யூ ஹவ் டிசைடட் டு கோ டு தங்கமலை? எஸ் மம்மி. தங்கமலை திருடனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறேன்னு எங்க எஸ்பி கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். நீ அவனை பிடிக்கிறதுக்காக தங்கமலைக்கு போனா அந்த ஜனங்க கல்லால அடிச்சு அங்கிருந்து துரத்தி ஒரு ஷேப்ப மாத்தி என் ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பி வச்சிருவாங்களோ? வைத்தியம் பாக்குற உனக்கு என்ன தெரியும்டி? போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி தெரியுமே? எல்லாம் தெரியும். அந்த ஜனங்களுக்கு கோர்ட்ல நியாயம் கிடைக்கலன்னு கூட தெரியும். அதனாலதான் அந்த தங்கமலை திருட சமூக துரோகிகளுக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறான். ஜஸ்டிஸ் வயிற்றுல பிறந்து திருடனை சப்போர்ட் பண்றாளே மம்மி. திருடம் இல்ல பல விதங்கள் இருக்குடி. போலீஸ் திருடனுங்க, பிளவர் திருடனுங்க. யூசி, நீ எதையும் மனசுல வச்சுக்கிட்டு போலீஸையும் வக்கீலையும் மறைமுகமா திட்டியே, உனக்கு புத்தி இருக்கா? இல்ல, எங்க விக்கிறாங்கன்னு சொல்லு, வாங்கிக்கிறேன். உங்களை பார்த்தா அக்க தங்கச்சி மாதிரி இல்ல, சக்கல திங்க மாதிரி. பின்ன என்ன மம்மி இவ பேசுறத கேட்டு சும்மா இருக்கீங்களே? கோர்ட்ல அநியாயம் நடக்கலன்னு சொல்லக்கூடாதா? டிபி சொன்ன கேஸ பத்தி நான் பேசக்கூடாதுமா? எதுவானாலும் தங்கமலை திருட குற்றவாளிதான். கரெக்ட் மம்மி. அந்த திருடனை பிடிக்காம தங்கமலைய விட்டு நான் வரமாட்டேன். தங்கமலை திருடனை பற்றி நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு திருடங்களை விட போலீஸ் ரொம்ப பயமுங்க. வா, கோபப்படாதீங்க மேடம். சேப்பு தப்பியும் கையில கம்பையும் பாத்துட்டாங்கன்னா பயப்படுறவங்க இவங்க. பாருங்க ஐயா, நோ பயம் நோ கவலை. அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். தங்கமலை திருட எப்படி இருப்பா அல்லது எந்த இடத்துல இருப்பான்னு உங்கள யாராவது சொன்னா 10,000 தருவாங்க அம்மா அவர்கள். 10,000? கோவிந்தா. அவரை கடவுள்னு நினைச்சு மாலை போடுவீங்களோ இல்ல திருடன்னு நினைச்சு விலங்கு போடுவீங்களோ? நல்லா யோசனை பண்ணுங்க ஆபீசர். யார் நீ? நான் ஒரு நாடோடி சமூக துரோகிகளை தேடிட்டு இருக்கிறவன். தெரிஞ்சு வெளியே சொல்ல போறியா கண்ணு? நீ இங்க இருந்து தப்பிக்க முடியாது கண்ணு. பயப்படாத கண்ணு. அழகான உன் உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் எடுத்து ஓ சவத்தை இந்த காட்டுக்குள்ள போட போறோம். டாக்டர் ஐயா பாத்துக்குங்க.
டாக்டர், அந்த பிளட் பாட்டில்ஸ் எல்லாம் அரசாங்கத்தில் ஒப்படைச்சிடுங்க. ஹலோ டாக்டர், இங்க ஏன் இந்த வட்டாரத்துக்குள்ள வந்திருக்கீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? இங்கேயே வந்தீங்க? இந்த காட்டுக்குள்ள நடக்கிற அக்கிரமங்களுக்கு முடிவு கட்டுற தங்கமலை திருடனை பார்க்க வந்தேன். ஓஹோ, எங்க அவனை பாத்தீங்களா? ஏன் எதிரிலேதான் இருக்கான். ஐயோ, என்னங்க இது? இந்த காட்டுக்குள்ள வந்து உங்க புத்தி கித்தி மாறி போச்சா? என்ன பைத்தியம் மட்டும் பேசுறீங்க? பைத்தியம் பிடிச்சு பேசல, இது நிஜம். இங்குள்ள அப்பாவி மக்களுக்கு சாராயத்தை கொடுத்து அவங்க ரத்தத்தை குடிக்கிற நீச்சர்களின் பிடியில் இருந்த அதை பத்தி பேசுறீங்களா? அந்த தங்கமலை திருட சாராய கடைகளை ஒழிச்சு கட்டி என் காலங்களை எல்லாம் காப்பாத்துறான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவனை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். எங்க இருக்கான் தங்கமலை திருட? அவனை பாக்கணும்னு தான் ஓடி வந்தேன். ஏன் கண்ணுக்கு தெரியலையே. நடிக்காதீங்க. என்ன காப்பாத்தின அந்த தங்கமலை திருட என் பொட்டை திருடிக்கிட்டு போயிட்டான். எதிரில இருக்கிற இந்த ராஜா அதை திருப்பி கொண்டாந்துட்டான். மயக்கத்தில் இருக்கும் நியாயத்தையும் தூங்கிக்கிட்டு இருக்கிற சட்டத்தையும் எழுப்ப இந்த தங்கமலை ராஜா தான் தங்கமலை திருடனா மாறனா, இது சத்தியம். சரி கன்யா, உங்க லட்சியம் நிறைவேற வரைக்கும் என் இதயத்தில் இருக்கிற உண்மை வெளியே வராது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இன்பம் காண இன்னும் என்ன தாமதம்? எண்ணம் போல ஆடி பார்ப்போம் இன்னும் நாடகம். ஆடி பாடி பழகத்தானே பருவம் உள்ளது. சுபவேளை நாளை இங்கு இது போல் வருமோ? சுகமான ராகம் ஒன்று அதுதான் தருமோ? நான் ஒரு தூது சொன்னேன் உன்னிடம் வந்ததுதான்.
மன்னல் ஒன்று மங்கையாக மாறி வந்த பெண்மை மேடை போட்டு மாலை சூட எண்ணுகின்றேன் உண்மையே கண்ணன் கையில் போட்டு சூட கொண்டராதனா வந்த வந்த பார்த்து சொன்னால் மயங்கி போகுதுனா உன்னை போன்ற பெண்கள் இந்த உலகில் யாரடி என்னோடு விளையாடு இசை பாடு நீ சொன்ன தூது வந்து சேர்ந்தது என்னிடமே பொங்குது பொங்குது நெஞ்சில் இன்று ஆனந்ததே சுகமான ராகம் ஒன்று அதுதான் தருமா எங்கே போகிறாய் பக்தா பத்து வருஷம் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பிரியும்படியா பண்ணிட்டீங்க மண்ணில இருந்து தங்கத்தை எடுக்கலாங்கிற உங்க பேராசைக்காக என்ன போல அப்பாவிங்க வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க இந்த உண்மை உனக்கு தெரிந்த பிறகு முக்தி அளிக்காமல் இருக்க என்னால் முடியவில்லை பக்தா என்ன நெருப்பு குண்டம் இல்ல அது தடாகம் நன்றாகப்பா ஆமா அது தடாகம்தான் நேராக சென்று ஞானம் செய்து சுத்தமாக வா விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் ஆட்டம் சாமி ஆட்டம் உங்களில் யாராவது ஓடிப்போகலாம் என்று நினைத்தால் உங்களுக்கும் அதே கதிதான் இருக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு அந்த பாவியை நாம் பழி வாங்கறதுக்கு பத்து நாள் முடியட்டும் சாமதி நான் கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிறேன் ஒரு தடவை என் முகத்தை பாரு உன்னை பார்த்த அறந்து போன என் பாலி ஞாபகத்துக்கு வருது உன் முகத்தை பார்த்த அழிஞ்சு போன என் மஞ்ச குங்கும ஞாபகத்துக்கு வருது போயிடு இப்படி நானா வந்துகிட்டு இருக்க இப்பவாவது என்ன பார்க்க மாட்டியா பார்க்க மாட்டேன் இன்னும் நீ பேசிக்கிட்டே இருந்தா என் தலைய சுவத்துல மோதி உயிரை விட்டுடுவேன் தாம்பவி போயிடு போயிடு வேண்டாம் வேண்டாம் தாம்பவி நான் போயிடுறேன் நான் போயிடுறேன் லட்சியம் நிறைவேற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் வானிலை விதக்கும் வெண்மதியா உணர்ச்சியை தூண்டு ஊர்வசியா மனதை கவர்ந்த மேனகையா பூலோக ரம்பையா நீ யார் சுந்தரி நான் பாம்பு பிடிக்கிற பொண்ணுங்க என் போன்ற ஆணோடுகளை கட்டியணைக்க வேண்டிய உன் கைகளால்
விஷப்பூச்சிகளை பிடிக்கின்றாயா? பிரம்மா, என்னை எதற்காக இப்படி சோதிக்கிறாய்? தப்பு சாமி, எனக்கு ஏதாவது நேர்ந்தா நாகராஜன் கோவிச்சுக்காரு, உங்க சும்மா விட மாட்டாரு. சின்ன பையனா இருக்கும் போது பாம்போட கோலி விளையாடினவன், அது என்ன ஒண்ணு செய்யாது. இருந்தாலும் நீ சொன்னதை நான் மறுக்கல. பாரு, இரண்ய கசிபு நரசிம்மமூர்த்தி பூமி ஆகாசம் மத்தியில வச்சு கொன்ன மாதிரி ஆகாயத்துக்கு பூமிக்கு மத்தியில செட்டப் பண்ணியிருக்கேன். பாம்பு பிடிக்கும் பொண்ணு எப்படி இருக்குது? நம்ம செட்டப் பாம்பு பிடிக்கும் பொண்ணே, சுற்றிலும் பெரிய பெரிய மரங்கள், கீழ பூமி, மேல ஆகாயம், மத்தியில் நீயும் நானும். பிரம்மா, நாங்க ரெண்டு பேரும் கிட்டி பிள்ள ஆட போறோம் ஐயா. எனக்கு என்னமா இருக்கு, எதிர வந்து நின்றுட்டு இருக்கிறீங்க. இப்படி நான் இங்க நிக்கிறது தப்புன்னா நான் அங்கேயே வர்றேன். என்ன அடிச்சிருவியா? உன்னை அப்படியெல்லாம் அடிப்பனா? நீ வகுத்த திட்டப்படி பூமியும் ஆகாசமும் தொடாத மாதிரி மத்தியில வச்சு உன்னை அடிக்கிறேன். என்னது, பூமியும் ஆகாசமும் தொடாத மாதிரி மத்தியில வச்சு என்ன அடிச்சிருவியா? சரி, நான் பூமிக்கு வந்துட்டு அடிக்க மாட்டியே? மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சரி, நான் பூமிக்கே வந்துடுறேன். சொந்த வார்த்தையை பார்த்தது பூமிக்கு வந்து அடிக்கப்பட்டேன்னு சொன்னல்ல? எந்த குழந்தையா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நான் சொல்லு, கண்டிச்சு விடாம பாத்துக்கிட்டு இருக்கிற. ஓடு போடுங்க பாட்டிய சாமி. சமக்கு சமக்கு சா கட்டிக்கோ கட்டிக்கோ, சான்ஸ் கிடைச்சல் கொய்யா. ஜனக்கு ஜனக்கு ஜாம் பாத்துக்கோ பாத்துக்கோ, மனசு கிடைக்கிது வாயா. ஹொய்யாரே ஹொய்யா ஹொய்யா ஹொய்யாரம் கண்டே நம்மா. ஹொய்யாரே ஹொய்யா ஹொய்யா ஹொய் புள்ளாதே நீயும் சும்மா. சாம் சாம் சக்க சாம் சக்க சாம் சாம், உனக்கே தந்தேன் என் நெஞ்சம். சாம் சாம் சக்க சாம் சக்க சாம் சாம், உடனே வருவாய் என் மஞ்சம். அட சமக்கு சமக்கு சா கட்டிக்கோ கட்டிக்கோ, சான்ஸ் கிடைச்சது ஐயா. ஒய் ஜனக்கு ஜனக்கு ஜாம் பாத்துக்கோ பாத்துக்கோ, மனசு துடிக்கிது ஐயா. கோவை பழங்கள் உதட்டி பழுத்தது ஏனோ. அருவச்சியை
வளர்ந்த காரணம் தானே மயக்கும் தந்தேகம் கண்டு மயங்கி போனேன் போட்டால் போதும் போதும் மயக்கம் தீரும் ஐயா மந்தம் போடாதே மாறே என் மீது தந்திரம் செய்யாதே தனியே இப்போது அடி காட்டு பூவே உன்னே லாசை கொண்டு நடி இது துடிக்கிது ஜனக்கு ஜனக்கு ஜாம் பாத்துக்கோ பாத்துக்கோ மனசு துடிக்கிது வாயா வாட சமக்கு சமக்கு சா கட்டிக்கோ கட்டிக்கோ சான்ஸ் கிடைச்சது ஐயா ஐயாரு ஐயோ ஐயோ ஐ துள்ளாதே நீயும் சும்மா ஐயாரு ஐயோ 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 யாரம் கண்டே நம்மா சாம் சாம் சக்க சாம் சக்க சாம் சாம் உனக்கே தந்தேன் என் நெஞ்சு படகிலே மிதக்கும் மனசு கரையில் ஏறணோ அங்கே நானும் அந்த கரையில் ஏற துணையா நீயும்மா காதல் ராகம் பாடும் தேனி வருவேன் துணையாய் நானே துணையாய் வந்தாலே சொந்தம் சொந்தம் ஆனாலே சொர்க்கம் காண்பேனே சரி 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 சமக்கு சமக்கு சா கட்டிக்கோ கட்டிக்கோ சான்ஸ் கிடைச்சது ஐயா ஜனக்கு ஜனக்கு ஜாம் பாத்துக்கோ பாத்துக்கோ மனசு குடிக்குது ஐயா ஐயா ரே ஐயா ஐயா ஐயோ யாரம் கண்டே நம்மா ஐயா ரே ஐயா ஐயா ஐயோ நீயும் சும்மா சாம் சாம் சக்க சாம் சக்க சாம் சாம் உனக்கே தந்தேன் என் நெஞ்சு சாம் சாம் சக்க சாம் சக்க சாம் சாம் உடனே வருவாய் என் நெஞ்சு சமக்கு சமக்கு சா கட்டிக்கோ கட்டிக்கோ சான்ஸ் கிடைச்சது ஐயா ஆ ஜனக்கு ஜனக்கு ஜாம் பாத்துக்கோ பாத்துக்கோ மனசு குடிக்குது வாயா வெங்கடாஜலபதி எங்க இருக்காருன்னு கேட்டா சொல்ல முடியும் திருப்பதி இல்லன்னு ஸ்ரீகிருஷ்ண பகவான் எங்க இருக்காருன்னு புலவங்க சாமி எங்க இருக்காருன்னு கேட்டா சொல்ல முடியும் பழனி இல்லன்னு ஆனா இந்த தங்கமல திருடன் எங்க இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றது எப்படி சொல்றது இந்த தங்கமல திருடனை பிடிக்கலன்னா இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து நம்மள இங்க இருக்க சொல்லுவாங்க அப்ப நம்ம குழந்தை குட்டியை பார்க்க முடியாது ஏய் யார் நீங்க போலீஸ் காம இந்த காட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க காதல் பண்ண முடியாது மேடம் குட் மார்னிங் ஏ சாம இந்த போலீஸ் பசங்க என்ன பார்த்து சலாம் பண்றாங்க ஆறு நினைச்சீங்க என்ன பாம விட்டு பாடிக்க வைப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க தவே எல்லாமே தமாசா இருக்குல்ல நீ வாய மூடுறிய நீ இங்க வந்தது பாம்ப பிடிக்கிறதுக்காக இல்ல தங்கமல திருடன பிடிக்கிறதுக்குன்னு எனக்கு அப்பவே தெரியும் இல்ல நான் நாகினி வேஷத்துல வந்தது இந்த காட்டுக்குள்ள நடக்கிற அக்கிரமத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆனா தங்கமல திருடன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரிஞ்சது அவனை பிடிக்காம விட மாட்டேன் எதுக்கு இந்த வீண் முயற்சி அவன் தங்கமல திருடன் பிடிக்க முடியாது பார்மா ஜஸ்ட் சந்தியா டே போன் பண்ணாங்க அவங்க வர வரைக்கும் உங்களை எங்க இருக்க சொன்னாங்க என் தண்டன காலம் முடிஞ்ச பிறகு இங்க இருந்து போகாம தடுக்க கூடிய அருகதை யாருக்கும் கிடையாது குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் சாம்பவி அவங்க கிட்ட சொல்லியும் கேட்காம போயிட்டாங்க குட்டி போட்ட போனையாட்ட எதுக்காக இப்படி சுத்திக்கிட்டே இருக்கீங்க ஐயா சம்பவி விடுதலை ஆயிட்டாயா அத்தரி பச்சா அவ விடுதலையானா என்னங்க ஒண்ணும் இல்லையா அவ என்ன பழி வாங்குவாயா டேய் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எல்லா திசைகளிலையும் காவல் இருங்க எந்த திசையில இருந்து சாம்பவி வந்தாலும் அவளை வெட்டி எறியுங்க வாங்கடா ஒருவேளை மேற்கூறிய கீசிக்கு உள்ள வந்துட்டா
பயம் ஏற்படுற மாதிரி பேசினா இப்ப நாக்கறுத்து தொங்க விடுவேன். விதி இன்னேரம் அவளை வீட்டுக்குள்ள கூட்டி வந்திருக்குமோ என்னமோ, போய் பாருங்க. பிரம்ம எங்கேயும் பார்க்காதே, என் கண்களையே பா. அப்ரா கதப்ரா, நீ இப்போது சாத்தானுக்கு வசமாகிவிட்டாய். வேறு சாம்பவி எதுக்காக வந்தே? ரோஹி சக்கரவர்த்தியை கொலை செய்யறதுக்கு. இப்போது நீ மனசை மாற்றிக்கொண்ட உன் ஆவேசம் தணிந்து விட்டது, உன் கோபம் தணிந்து விட்டது. இப்போது சக்கரவர்த்தியை கொல்லும் எண்ணமில்லை உனக்கு. இருக்கு சக்கரவர்த்தி, என் தந்திர சக்திகளுக்கு மயங்கவில்லையே. இவள் சாம்பத்தை அதனால் சாம்பவி தேவிக்கு பலி கொடுங்கள். தேவி அருளுக்காக நீ சங்கராதம் செய்கிறியா சாம்பவி? மலை ஜாதி பெண் பால குடிச்ச எந்த ஒரு மகனும் இந்த சத்தத்தை கேட்டா உன் சத்தத்தை அடக்கிடுவாண்டா சக்கரவர்த்தி. சரி, ஓது ஓது ஓது, திசைகள் எதிர்வழிக்கும்படி ஓது. எவன் வர்றானோ பார்க்கிறேன். Yeah!
அம்மா சாம்பவி. யார் மாமா? இவங்கதான் உன் அம்மா. ஒரே வார்த்தையில பதில் சொல்லு. அந்த தங்கபலத்துல எங்க இருக்காங்க சொல்றேன். குடிக்கிறதுக்கு தாருன குடுங்களேன். என்ன குடிச்சுக்க? அட குடியா, சொல்லு உடன் பிறப்ப. என்ன சொல்றது உடன் பிறப்ப? அந்த தங்கமலத்துல எந்த பக்கம் போறேன்னு சொல்லு பிரதர். தண்ணி உள்ள போறது மூளையே வேலை செய்யல. ஐயோ என்ன சாம்பவி, ஸ்ரீகன்னி ஹாஸ்பிட்டல். அம்மா, என் மகன் இங்க இருக்கான் தாஸ். அங்க பாருமா, அந்த ராஜா தான். உட்கார அம்மா. அம்மா, உங்களை தாய்னு தெரிஞ்சுக்காமலேயே ஒரு மகனின் கடமையை செஞ்சவனாயிட்டேன். எனக்கு உயிர் கொடுத்த தாயும் உயிரை காப்பாத்தியவனாயிட்ட. உண்மையில் நான் கொடுத்து வச்சிருந்தவன். அவங்களால பேச முடியுது. இப்ப நான் இன்ட்ரோகேட் செய்யலாமா டாக்டர்? பிரியலேகா, கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கிறவங்கள இன்ட்ரோகேட் பண்றேன்னு சொல்றது நல்லா இல்ல. நீ ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதான் அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். Go to hell with your warrant. ஒரு டியூட்டியில இருக்கிற இன்ஸ்பெக்டர் இன்சல்ட் செஞ்சதுக்கு I can arrest you also. Shut up. How dare. Shut your trap and open your mind. அதிகாரம் உன்கிட்ட இருக்குன்னு இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னால உன்னை எதுன்னு யோசிச்சு பாரு. அவங்கள ஒரு பொண்ணு கூட பார்க்காம அடிச்சு துன்பு ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிற இந்த நோயாளி அரெஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டியா? ராஜா, அவங்க உங்களுக்கு தாயா இருக்கலாம், ஆனா பெத்த பாசம் வேற, கடமை வேற. நான் ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. இது கோர்ட் வாரண்ட். இத ரத்து செய்யற உரிமை யாருக்கு கிடையாது. எனக்கு இருக்கு இன்ஸ்பெக்டர். ஒரு ஜட்ஜிங்கிற முறையில அந்த வாரண்டை நான் ரத்து செய்யறேன். அரெஸ்ட் பண்ற விட்டுட்டு போயிடு. ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் சீன் ஹியர். பேஷண்ட் இரிட்டேட் பண்ணாம எல்லாரும் வெளியே போங்க ப்ளீஸ். மேடம், ஒரு நீதிபதியை பார்த்து என் தாய் இப்படி கோபாவேசமா பேசுறாங்கன்னா யாருக்குமே தெரியாத ஒரு காரணம் இருந்தாகணும். அந்த காரணத்தை நானும் தெரிஞ்சுக்கணும். அந்த காரணத்தை நான் சொல்றேன் ராஜா. இவங்க உன் சொந்த அத்தை. தங்கமலை வட்டாரத்துல பூமிக்குள்ள தங்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சு உங்க அப்பாவை அங்க ஆபீசரா போட்டாங்க. என்னங்க இது அவ்வளவு சந்தோஷமா பாக்குறீங்க? நம்ம குலதெய்வம் கருணை கட்டிடுச்சா? உங்க முயற்சிக்கு பலன் கிடைச்சதா? ஆமா சம்பவி, 5 வருஷமா இந்த காட்டுல பண்ண சோதனைக்கு பலன் கிடைச்சிருச்சு. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் இந்த மண்ணில இருந்து நமக்கு கிடைக்க போகுது. எவ்வளவு தங்கம் கிடைக்கிற இடமா இருந்தாலும் இந்த வட்டாரத்துல வரவே கூடாது, ஏன்னா இங்கே புலிகள் இருக்கு. பாருங்க, உதவியோட டைகர் ஜோனுக்கு போக போறேன். உன் அண்ணன் என்ன விடமாட்டான் போல இருக்க. காட்டுக்குள்ள தான் சிரமப்படுறது போதாதுன்னு என்னையும் கூப்பிடுறான். ஆமா, பேசாம இருக்கிய. இங்க கவலையோட உட்கார்ந்து இருக்கிறத விட பாரஸ்துக்கு நீ என் கூட வரலாம்ல? நான் வரமாட்டேன்னு உங்களுக்கு தெரியல. ஏன் வந்தா என்ன? ஓ, தாம்பு முகத்தை பார்க்க கூடாதுன்னா? ஆமா, காட்டுல என் அண்ணன் கிட்ட வேலைக்காரியா சேர்ந்து அப்புறம் பொண்டாட்டி ஆயிட்டா. அண்ணனை வசியம் பண்ணி அவர் கையாலே தாலி கட்ட வச்சிட்டா. என்னால அவன் முகத்தை பார்க்க முடியல. போயிட்டு வாங்க. மகேஷ், நான் சொல்றத கேட்டு மனசை மாத்திக்க. நீ தங்கத்தை கண்டுபிடிச்ச அரசாங்கத்துக்கு கொடுத்தா உனக்கு மாசம் சம்பளம் வருஷத்துக்கு ஏதோ இன்கிரிமெண்ட் கிடைக்கும். நானா இருந்தா கொடைக்கானல திராட்சை தோட்டம்,
ராஜபாளையத்துல பிளாட் மதுரை மாவட்டத்துல ஹவுஸ் சைட் அதோட பல லட்சம் கேஷையும் தர்றேன் என்னோட சேர்ந்து செயல்படு. புலி இருக்கிற மக்களை ஏமாத்தி காட்டுக்குள்ள கள்ளச்சாராயம் காய்ச்சற உன்ன அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் கூட தான் நான் ஒத்துழைப்பேன். வைத்தியக்காரன், நீ சொல்ற அந்த போலீஸுக்கே நான் பணம் கொடுத்து இந்த காட்சையே சொந்தமாக்கிடுவேன். என் வார்த்தையை கேட்டு ஊன்னு சொல்றியா இல்ல இந்த குட்டையில வந்த சாவுறியா? அவன் பொண்டாட்டி வர்றா, அவளையும் கலிடுங்க. கொலை செய்ய காரணம் அவளுக்கும் தாஸ் என்பவனுக்கும் உள்ள தொடர்புதான். இது பொய், பொய்யா நிஜமா என்று அந்த சாட்சியை விசாரியுங்கள் யுவரானர். ஆமா சார், இந்த சாம்பவிக்கும் தாசுக்கும் இடையே கள்ள தொடர்பு இருக்கிறது உண்மைதான் சார். பெண்ணினத்திற்கே களங்கம் ஏற்படுத்திய இந்த கொலகாரியே மன்னிக்க கூடாது. இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது என்று முடிவு செய்யுங்க யுவரானர். அதோட நிறுத்திட்டா நான் குற்றம் செஞ்சவளா ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நடந்தத நான் சொல்றேன் ராஜா. அந்த சாம்பவிக்கும் உனக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு அதனால அவன் புருஷனை கொன்னுட்டாள், அவளுக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தேன். இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு நீ சும்மா இருக்க மாட்டேல்ல? அடே அப்பா, இவ்வளவு கோபமா? நீ குழந்தை தீட்டு ஓடி போயிடு. பதிவரதையான சாம்பவியை நடத்த கட்டவள் நீ சொன்னதுக்கு கடவுள் உனக்கு கொடுத்த தண்டனை. ஓ சந்தியா, ஜெயிலுக்கு போய் சாம்பவி கிட்ட மன்னிப்பு கேளு. அவர் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு 14 வருஷங்கள்ல எத்தனையோ தடவை ஜெயிலுக்கு போனேன். ஆனா சாம்பவி ஒரு தடவை கூட யமகத்தை பார்த்து பேசல. இதுவரைக்கும் நடந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சதுனால என் மனக்குற தீந்துடுச்சு. வர அண்ணே. நடந்த கதை எனக்கு தெரியாது. இங்க வரும்போதெல்லாம் வாயில வந்தபடி திட்டி அனுப்பினேன். இப்படி எல்லாம் பேசாதீங்க அண்ணி. அம்மா, உங்க மஞ்சள் குங்குமத்தை அழிச்ச அத்த மாங்கல்யத்தை அறுத்தெறிஞ்ச அந்த ஆணவக்காரங்க நெஞ்ச கிழிச்சு சாகடிச்சு இத்தனை காலம் உங்க இதயத்துல எரிஞ்சுகிட்டு இருக்கிற நெருப்ப அணைக்கிறம்மா. முழு பிரசாதத்தை எங்களுக்கு எப்ப தருவேன்? இன்னும் ஒரு மாசம் ஆகும். சார், கஞ்சாவில வந்த பணத்தை எல்லாம் போட்டுட்டோம். இதுவரை ஒரு கிலோ தங்கம் கூட கிடைக்கல. இந்த முட்டாள் ஏமாத்திருவானோ? அவனை இப்போ சாத்தா வசியம் பண்ணி வச்சிருக்காரு. வசியமாக்கி வச்சிருந்தோம் நமக்கு என்ன அத்தறி வைச்சா? நமக்கு வேண்டியது தங்கம் தானே. நாகராஜ், இப்படி பேசாதே. சக்கரவர்த்தி ஐயா, தாம்பவி நடந்த கதைகளை சொல்லிட்டா உன் ஆபத்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. Thank you.
பயந்து போயிட்டியா? கடத்தல் வியாபாரம் பண்ற உங்களுக்கு இருக்கணும் பயம். மாணிக்கங்கிற என் கையால உதச்ச வீரங்கிறதுக்காக பயந்து போறதுக்கு நாங்க ஒண்ணும் வெங்காய வியாபாரம் பண்ற சில்லற வியாபாரிகள் இல்லடா. மக்களை ஏமாத்தி அரசாங்கத்தையும் ஏமாத்துற சமூக துரோகிங்க தெரியும்டா கபோதி. இந்த ராஜா தாய் சொன்ன கடந்த கால கதையை கேட்டு துடியா துடிச்சு வந்திருக்கும் சாம்பவி மக. எந்த விஷயத்த அரசுக்கு சொல்லக்கூடாதுன்னு எங்க அப்பாவை கொலை பண்ணீங்களோ அந்த விஷயத்த மக்களுக்கு சொல்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். நீங்க பண்ணுற குற்றத்துக்கு உங்க உயிரை வாங்கி மாய மந்திர கதை மாதிரி என் உயிரை கிளிக்குள்ள மறைச்சு வச்சிருக்கேன்னு நினைச்சியா? நசுக்கிறதுக்கு உங்களை நசுக்கி சாகடிப்பேன்டா கபோதி பசங்களா. என்ன இது தொகுப்பிட்ட ஏரியாவுக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க? அம்மா நல்ல சமயத்துல வந்த உள்ள ஏதோ டிராமா எல்லாம் நடக்குது. இந்த அப்பாவும் மகனும் கடத்தல் வியாபாரம் பண்றாங்க. அது நானே பிரம்மா பிரம்மா ராமா ராமா. இந்த பில்டிங்க நான் இப்பதான் பாக்குறேன். யூ ப்ளடி ராஸ்கல். What is going on here? ஐயா, இது பயங்கரமான புலிகள் இருக்கிற இடம். இந்த பையன் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கான்னு அங்க விறகு வெட்டிட்டு இருக்க எல்லாரும் அவங்க விறகு வெட்டுறவங்க இல்ல இவங்க கையாளு. என்ன கொஞ்சம் பேச விடையா? லுக், அவர் சொல்லட்டும். அவங்க உதவியோட இந்த ஆளை காப்பாத்தலாம்னு நினைச்சு வந்தோம். அவர் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைங்க. அதுக்கு நான் சாட்சி. காக்கா வேலிக்கு ஓனா சாட்சியா? சார் உள்ள என்ன இருக்கு நான் காட்டுறேன். என்னோட வாங்க. பாருங்க இதெல்லாம் ஸ்டாப் அனிமல்ஸ். இது ஹெராயின், அது செராஸ். இவங்க இதெல்லாம் கடத்தல் வியாபாரம் செஞ்சு அரசாங்கத்துக்கு துரோகம் பண்றாங்க. இது என்ன அபாண்டம்? இவ்வளவு நேரம் அவர் ஆங்கிலத்துல பேசுறதுக்கு தமிழ்ல எந்த அர்த்தம்னே தெரியலீங்க. யூ ராஸ்கல். வெயிட், இங்க ஸ்மக்லிங் நடக்கிறதுங்கிறது நிஜம். பட் ஹூ இஸ் தி பிளாக் ஷிப்? ஹீ இஸ் தி பிளாக் ஷிப். பயங்கர மிருகங்கள் இருக்கிற இந்த காட்டுக்குள்ள நான் வந்தது இவங்க கடத்தல் வியாபாரத்துக்கு முடிவு கட்டத்தான். பர்மிஷன் கொடுங்க சார். எனக்கு இவங்கள உடச்சு உண்மையை கக்க வைக்க. ஒரு ஐபிஎஸ் ஆபீசரோட பேசுறேங்கறத நீ புரிஞ்சுக்கோ. நீங்களும் ஐஏஎஸ் படிச்சவங்க கிட்ட பேசுறீங்கறத மறக்க வேண்டாம். சோ வாட் மிஸ்டர், நமக்கு தேவையானது ஆர்குமெண்ட்ஸ் இல்ல. இங்க ஸ்மக்லிங் பண்றது யாருன்னுதான் நான் சொல்றேம்மா. சொல்லு. இதெல்லாம் செய்யறது தங்கமலத்தோட தானுங்க. இந்த பக்கம் போறத நான் எத்தனை தடவை பாத்திருக்கேனுங்க ஐயா. எப்படி இருப்பா? எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரிஞ்சா இந்த போலீஸ்காரங்க எதுக்காக இருக்காங்க? பயமுடு சார். தங்கமல திருடன் ஸ்மக்லர் இல்ல. இவங்க தான் ஸ்மக்லர்ஸ், இவங்க தான் கேங்ஸ்டர்ஸ், இவங்க தான் லோஃபர்ஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் பிலீவ் மீ சார். நோ நோ நோ. இந்த ஃபாரஸ்டுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரவழைச்ச பெரிய மனுஷங்களே இவங்க தான். ஹவு கேன் யூ சே தே ஆர் ஸ்மக்லர்ஸ்? மிஸ் ரிலேகா. எஸ் சார். லாக் அண்ட் சீல் திஸ் பில்டிங் ப்ராப்பர்லி. ஓகே சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஸ்ரீலேகா. அந்த தங்கமல திருட இருக்கிற இடத்த சொல்லி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காங்க அந்த அம்மா. வணக்கங்க. சார் டோன்ட் பிலீவ் ஹர். அவ இருக்கிற இடத்த சொல்லுன்னு இவகிட்ட கெஞ்சிட. நம்ம டிபார்ட்மெண்டோட ஒத்துழைக்காதவதா இந்த டாக்டர் ஸ்ரீகன்யா. அது ரொம்ப நாளைக்கு முன்னால. இப்ப அவ ஸ்மக்லர்னு தெரிஞ்சது முடிச்சு குடுக்கலனா இந்த ஊர் மக்களுக்கே நான் துரோகம் செஞ்சவள் ஆயிடுவேன். அதனால கன்யா ஏன் இந்த நாடகம்? சார் ஏதோ சூழ்ச்சி பண்ணி தங்கமலை திருடனை காப்பாத்த பிளான் பண்ணி வந்திருக்கா. ஐ பிலீவ் ஹர். நீ போய் கோடவுன் கிட்ட இருக்கிற ஸ்குவாட அழைச்சுக்கிட்டு அந்த அம்மாவை ஃபாலோ பண்ணு. பட் சார் ஃபாலோ மீ. யூ ப்ளீஸ். ஓகே சார். நம்ம ஸ்டாண்டர்டுக்கு மந்திரவாதி வேஷம் போடுற இந்த எஸ்பி பையனுக்கு பயப்படணுமா? இதுவா அவன் காதல விழுந்தா அப்ரக தப்ராம்பா உன் தலைகிரி சாக்கடையில் வந்துடும். அத்தனை பச்சா போய மூடு முட்டாள். என்னடா உளர்ற? உளர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு சாத்தான் சார்.
பல கோடி ரூபாய் விலை மதிப்புள்ள போதைப் பொருளை எஸ்பியா இருக்கிற நீங்களே சீஸ் பண்ணி கவர்மெண்ட்ல ஒப்படைக்க போறீங்க. நாங்க முச்சந்தில நிக்க வேண்டியதா? அந்த போதைப் பொருட்கள் கவர்மெண்ட்டுக்கு போகாது. இன்னைக்கு ராத்திரி தங்கமலை திருடன் கொண்டு போவோம். திருடிக்கிட்டு போனா பார்த்து சும்மா இருப்போமா? வேற என்ன செய்வ? தங்கமலை திருடன் நமக்குள்ள இருக்கான். தங்கமலை திருடன் நமக்குள்ள இருக்கா? நரசிம்மே, தங்கமலை திருடன். ஒன்பது மாசம் அம்மா வயிற்றுல இருக்கும்படி செய்து பிறக்க வச்சு வளர்த்ததுக்கு எனக்கே துரோகம் பண்றியடா? உன் மகன் உண்மையான தங்கமலை திருடன் இல்லையா? டூப்ளிகேட். அந்த வேஷம் போடணும். பிரம்மா, என்னால முடியாது. போலீஸ் எலும்பு எண்ணி எண்ணி எடுப்பாங்க. போலீஸ் அங்க இருக்க மாட்டாங்க. ஸ்ரீகன்யாவோட போறாங்க. அங்க பாரு தங்கமலை திருட, அங்க இருக்க போல் இருக்கு. நீ போய் ட்ரை பண்ண. நீ போய் ட்ரை பண்ணு. அது டைகர். தங்கமலை திருடன் டைகரை விட ஒண்ணும் குறைஞ்சவன் அல்ல. பிரம்மா, அது பார் தங்கமலை திருடன். ஸ்ரீலேகா, இவன் தான் தங்கமலை திருடன். இல்ல தங்கச்சியோ? ஆமா அண்ணாச்சியோ. அம்மா, போன ஜென்மத்துல உனக்கு எனக்கு விரோதம் இருந்திருந்தா அந்த பகையை தீர்த்துக்கிறதுக்காக என்ன ஆத்திருந்தீர்? அடிச்சுக்கோ உதச்சுக்கோ, நான் மனசார வரவேற்கிறேன். அவன் எங்கெல்லாம் அநியாயங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் போவான் தங்கமலை திருடன். சொல்லி இருக்கல, இந்த காட்டுல ஒரு நாடோடி சமூக துரோகிகளை தேடிட்டு இருக்கிறவன். அப்படின்னா அனவசியமான கேள்விகளால நேரத்தை வீணாக்கிட்டா அங்க கோடவுன்ல நடக்க கூடாதது நடக்கலாம். இன்ஸ்பெக்டர், உடனே அங்க போங்க. அப்பா, என்ன கொடுமை! அந்த தங்கமலை திருடன் உங்களை கட்டி வச்சுட்டானா? கட்டி வச்சது மட்டும் இல்லடா, பாம்பு கூட வச்சிருக்கான். பாம்பா? எங்க? அங்க. நாடா போலீஸ் டிபார்ட்மெண்டையே ஏமாத்திக்கிட்டு வந்த மிஸ்டர் தங்கமலை திருடன், எங்க அழகான உன் முகத்தை கொஞ்சம் காட்டு. ஜங்கல் என்ன கண்ணு, துப்பாக்கியா ஏமுனா நீட்டா சுட போறியா? என்ன, நான் தான் கண்ணு, ஒரு ராசா. உனக்கு இந்த டைம்ல எங்க என்ன வேலை? ஓ, அதா தீபாவளி வருதுன்னு பக்கத்து ஒரு சந்தையில உனக்காக சேலை வாங்கிட்டு வரலான்னு முதல்ல அந்த துப்பாக்கியை கீழே போடு. அந்த பாத்த எனக்கு நெஞ்சு டக்கு டக்கு வச்சுக்குது. என்ன கண்ணெல்லாம் சிவந்து போச்சு? இப்பவும் அந்த தங்கமலை திருட ஏமாத்திட்டானா? அவன் புத்திசாலித்தனமா தப்பிச்சுட்டான்னு நினைக்கிறான்.
ஆனா என் பிடியில் அகப்பட்ட விஷயம் அவனுக்கு தெரியாது போல இருக்கு. அவன் உயிருக்குயிரான இந்த குதிரையும் நாயும் இப்ப என் பிடியில் இருக்கு. இதுகளுக்காக அவன் நிச்சயமா வருவா, என்கிட்ட அகப்படுவா. பொன்னே அன்பான எந்த கண்ணே என் தோழி இன்று பொன்னூஞ்சலாடுமானே கண்ணா உன் காதலுக்கு பூபாலம் பாட வந்த செந்தூர கோவலானே கையிலே அழகை அள்ளி நீ கண்ணி நீ தருவாயா எந்த கண்ணே என் தோழி இன்று பொன்னூஞ்சலாடுமானே குலுங்கி முன்னாலே ஆடுது அந்த கைக்காக பாட்டுக்கே ஒன்று ஆடுது மூடி மறைத்தாலும் முழுதும் மறையாமல் அழகு என தொட்டு இழுக்குது மறைக்க நினைத்தாலும் மறைக்க முடியாமல் இனிமை அதை காட்டிக் கொடுத்தது கண்ணே உன்னை கண்ணா கண்டா தொட்டு பார்க்க சொல்லாதோ பாட்டை காதில் நான் கேட்க போதை உண்டாகுதே உன்னை அன்பான எந்த கண்ணே என் தோழி இன்று பொன்னூஞ்சல் ஆடுமானே பூச்சங்கள் யாருமே எனது கையால தீருமே நெஞ்சம் கொண்டாட மஞ்சம் பிந்தாட நாளும் பின்னாலே இருக்குது உடல் மேலி சூடும் மாற கங்கை இங்கு நானாச்சு தின்ன பொன்னே அன்பான எந்த கண்ணே என் தோழி இன்று பொன்னூஞ்சல் ஆடுமான கையிலே அழகை எள்ளி கண்ணி நீ தருவாயா பொன்னே அன்பான எந்த கண்ணே என் தோழி இன்று பொன்னூஞ்சல் ஆடுமான ராஜாவோட ஜாலியா எங்கேயோ போயிட்டு வர்றாங்க போல இருக்கு அப்பா மெதுவாசி இப்படி தலை வலிக்குது யாரையாவது நினைச்சு குளிச்சியா சோப்பு போகல முடியெல்லாம் சிக்க விழுந்திருக்கு
அது சரி, போகும்போது யூனிஃபார்மோட போன நீ புடவை கட்டிட்டு வந்திருக்க. புடவை அக்கா வாங்கி தந்தது. இப்படி சிரிக்கிறது எதுக்காக? அவர் பண்ண குறும்பெல்லாம் ஞாபகம் வந்தது. என்ன பண்ணாரு? நான் சேத்துல விழுந்தேன், என் உடம்ப அவரே கழுவி விட்டாரு. மேரேஜ் ஆகாதவனி, அத்தான் இப்படி பண்ணும்போது உனக்கு கோவமே வரலையா? கோவம் எதுக்கு? அத்தானுக்கு என் மேல இஷ்டம், எனக்கு அத்தான் மேல இஷ்டம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு புடவை கூட அவரே கட்டினாரு. வெக்கம் இல்ல. வெக்கம் எதுக்கு? ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம், கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போறோம். என்னடி கண்ணீர் விடுற? தாம்பராணி போக கண்ணில் பட்டுடுச்சு. என்னடி தலை வாராம எழுந்து போற? பிக்கல் தீந்து போச்சு. இத்தனை காலம் எந்த பத்திரங்களை காட்டி உங்க தானியங்களை கொள்ளையடிச்சாங்களோ, எந்த பத்திரத்துல கையொப்பம் போட்டதால சிவசாமி உயிரை விட்டாரோ, இதோ அந்த பத்திரங்கள். நீங்க வாங்குற பணத்துக்கு வட்டிக்கு வட்டி போட்டு அநியாயமா கொள்ளையடிச்சாங்களே, அந்த பணம் தான் இது. பங்கு போட்டுக்கோங்க. உங்க நிலத்துல பயிரிட முடியாதபடி கட்டி இருக்கிற கம்பி வேலிகளை அறுத்தெறிஞ்சு சந்தோஷமா சாகுபடி செய்யுங்க. கூடாதுன்னு யாராவது தடுத்தா இது தங்கமலை திருடனின் கட்டளைன்னு சொல்லுங்க. துரோகிகளுக்கெல்லாம் இந்த தங்கமலை திருடனின் எச்சரிக்கை. பாட்டாளி மக்களின் வாழ்க்கையோடு விளையாடினா, பெண்களின் கற்ப சூறையாடினா, நான் விதிக்கிற தண்டனை மரண தண்டனை. என் கட்டளை உங்க முதலாளிங்க கிட்ட போய் சொல்லுங்க. வாங்க. சரணடைஞ்சிடு. எதற்கு சரணடையணும்? அரசாங்கத்தை எதிர்த்து சில காரியங்களில் ஈடுபட்டதற்காக. எங்க இருக்கு அரசாங்கம்? உண்மையான சமூக துரோகிகளை விட்டு வச்சிருக்கு இந்த அரசாங்கம். நீ இப்படி பேசுறது சட்டப்படி குற்றம். இது என்னுடைய நாடுன்னு மாறுதட்டி சவால் விட்ட சத்ரபதி சிவாஜி அந்த காலத்து அரசாங்கம் என்ன செஞ்சது? தனக்கென ஒரு படையை உருவாக்குற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வெள்ளக்கார அரசாங்கத்தால என்ன செய்ய முடிஞ்சது? மக்களாட்சிய நீ அவமதிக்கிற. எங்க இருக்கு மக்களாட்சி? இந்த மக்கள் அவங்க நிலத்துல விவசாயம் செய்ய முடியாதபடி இரும்பு வேட்டி கள்ளச்சாராயம் காய்ச்சிருந்ததா மக்களாட்சியா? முகமூடி திருடனான நீ
மக்களாட்சி பத்தி பேசுறியா? கொலகாரனான நீ மக்களாட்சி பத்தி பேசுறியா? சரணடையா விட்டால் சுட்டு தள்ளிடுவேன். முடியாது, எங்க தெய்வம் சரணடைய முடியாது. எங்களை வாழ வைக்கிற தெய்வம் உங்க துப்பாக்கிகளுக்கு பலியாக முடியாது. எல்லாரும் என்ன பிடிக்கிறதுக்காக இந்த ஏழை மக்களை துன்புறுத்த வேண்டாம். நான் சரணடைஞ்சிடுறேன். என் மேல அன்பும் பாசமும் இருந்தா கொஞ்சம் அமைதியா இருங்க. பிரேகா போமா, இத்தனை நாளா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஏமாத்தி நம்ம எல்லாம் கதிகலங்க வச்ச அந்த தங்கமலை திருடன் கைகளுக்கு விலங்கு போடு. ஆமாமா, உடனே போய் அவன் முகமுடியை எடு. அவன் முகத்தை பார்க்கறதுக்காக நாங்க துடியா துடிக்கிறோம். அப்பா ராஜா, எங்க கண்ணீரை துடைக்கிறதுக்காக அவதாரம் எடுத்த அந்த மகானுபாவன் நீதான் அப்பா. கஷ்டங்களை தீர்த்து வைக்கலையேன்னு எல்லாரும் உன்னை குறை சொன்னதுக்காக எங்களை காப்பாத்தணுங்கிற லட்சியத்தோட நீ திருடனா மாறிட்டியாப்பா. இல்லை, என் மகன் கைகளுக்கு விலங்கு போட உனக்கு எப்படி மனசு வந்தது? உண்மையான திருடங்களை பக்கத்துல வச்சிட்டு நிரபராதியான என் மகனை திருடன்னு சொல்றியா ஆபீசர்? சூழ்ச்சி பண்ணி எங்க ராஜாவை தூக்கு மறைக்கு கொண்டு போக நினைச்சா இந்த தங்கமலை ரத்தாராக மாறிடும். மாமா, இவங்க போடுற விலங்கு என்ன கட்டுப்படுத்துமா? என் திறமைய பயன்படுத்தி இவங்க கொடுமைகளை தகுந்த ஆதாரங்களோட நிரூபிச்சு தூக்கு மேடலை ஏத்தறதுக்கு தான் நான் போறேன். பாருங்க சார், இவன் கோர்ட்டுக்கு போனா நம்ம தூக்குல தொங்க வேண்டியதுதான். ஒரு வெள்ளக்கார போலீஸ் தேச தலைவர்களை திருட்டுத்தனமா சுட்ட மாதிரி இவனையும் சுடாது போனா நாம சாக
knocked off. Thangamalai Thirudan. Doctor, in the body a thundu thunda vetti, postmortem pannidunga. No! நீங்க அவர் பாடிய துண்டு துண்ட ஒரு போலீஸ் கூட உயிரோட இருக்க மாட்டான். அவங்க குல ஆச்சாரத்துக்கு முரண்பாடா அந்த பாடியை நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது. பிரசன்னாஞ்சனேயம் காண வேண்டும் என்றும் ஜெயம் நமோ ஸ்ரீ ஆஞ்சனேயம் ஸ்ரீநாமதேயம் என் மீது வேண்டும் பிரியம் பிரம்மச்சாரி மயங்க ஏது நியாயம் பெண்மை என்றால் நெஞ்சங்கள் மென்மையாகும் சுவாமி உண்மை நினைத்தால் ஜபித்தால் ஜெயம் ஸ்ரீ ஆஞ்சனேயம் பிரசன்னாஞ்சனேயம் காண வேண்டும் என்றும் ஜெயம் நமோ ஸ்ரீ ஆஞ்சனேயம் ஸ்ரீநாமதேயம் என் மீது வேண்டும் பிரியம் ராமா என்றால் உனக்கு பிரேமை ராமா என்றால் எனக்கு பிரேமை பிரேமை பிச்சை எனக்கு போடையா ராமன் கீதம் உனக்கு வேண்டும் காமன் கீதம் எனக்கு வேண்டும் ஜோடியாகும் காலம் எப்பையா முத்தமில்லை சத்தமில்லை மோகம் இன்னும் தீரவில்லை மூடி வச்ச பாதை இங்கே வாசல் எங்கையா புத்தி விட்ட பூவில் இங்கு தொட்டு கொள்ள ஆசை கொண்டு சுற்றி வந்து வேண்டுதைய கருணை இல்லையா மானை போன்ற கண்கள் என் மீது இங்கு பாயும் மின்னல் ஒன்று வந்து என் நெஞ்சு கொள்ள காதல் என்னும் புஷ்பம் ஒன்று கண்ணில் பூக்கும் நேரம் ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்ன ஆஞ்சநேயம் ஸ்ரீயம் நமோ ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீநாமதேயம் என் மீது வேண்டும் பிரியம் பிரம்மச்சாரி மயங்க ஏது நியாயம் பெண்மை என்றால் நெஞ்சங்கள் மென்மையாகும் சுவாமி உண்மை நினைத்தால் ஜபித்தால் ஜெயம் ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்ன ஆஞ்சநேயம் காண வேண்டும் என்றும் ஜெயம் நமோ ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீநாமதேயம் என் மீது வேண்டும் பிரியம் ஆசை வெள்ளம் புட்டு பிச்சு அடைக்க வாரியா அங்கு பட்ட நேரம் பார்த்து அம்பு போடும் காமம் தன்னை வெற்றி கொள்ள எண்ணினாலும் வெல்ல முடியல பட்ட பகல் நேரத்திலும் சிட்டு உன்னை பார்த்தவுடன் மொட்டு விடும் ஆசைகளை அடக்க முடியல வேகம் எப்ப தீரும் என் தாகம் எப்ப மாறும் சந்திக்கும் வேலை வந்து ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீநாமதேயம் என் மீது வேண்டும் நமோ ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்ன ஆஞ்சநேயம் காண வேண்டும் என்றும் ஜெயம் பிரம்மச்சாரி மயங்க ஏது நியாயம் நினைத்தான் ஜபித்தான் ஜெயம் ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீநாமதேயம் என் மீது வேண்டும் பிரியம் நமோ ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்ன ஆஞ்சநேயம் காண வேண்டும் என்றும் ஜெயம் நமோ ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீநாமதேயம் என் மீது வேண்டும் நமோ ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்ன ஆஞ்சநேயம் காண வேண்டும் என்றும் ஜெயம் டாக்டர் ஸ்ரீகன்யா
ராஜா செத்து போயிட்டான்னு டெத் சர்டிபிகேட் எதுக்காக கொடுத்தேன்? அது நிஜம். நீ எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டதுனால. நோ, அவ சாகலேன்னு உனக்கு தெரியும். இருந்து எதுக்காக போய் கையெழுத்து போட்டேன்? போய் பித்தலாட்டம் உனக்கு தான் தெரியும். மக்கள் நன்மைக்காக சரணடைந்த ராஜாவை கோழத்தனமாக சுட்ட கொலகர பாவினி. Go to hell with your arguments. Shut up and sit down. பாரு, அவன் உயிரோடு தான் இருக்கா. நான் தவறுதலா அந்த சர்டிபிகேட்டை தந்தேன்னு அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போடு. கையெழுத்து போடலனா தேர்ட் டிகிரின்னா உனக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாக்அப்ல இல்ல, இங்கேயே உன் வீட்லயே அமுல்படுத்துறேன். எந்த டிகிரி அப்ளை பண்ணாலும் உன்னால எங்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்க முடியாது. வாங்குவேன். இம்பாசிபிள். இட் இஸ் பாசிபிள். அந்த ராஜா செத் ஆகணும். ஹி மஸ்ட் டை. ஹி மஸ்ட் டை. கம் ஆன் சைன் திஸ். நெவர். நெவர். முகூர்த்தத்தில் ஸ்ரீகன்யான் பேர் வச்சியோ என் வாழ்க்கையும் கண்ணியாகவே முடிஞ்சு போச்சுமா. கண்ணியா, நீ இப்படி செஞ்ச? நான் கொடுத்த டெத் சர்டிபிகேட்டுக்கு உயிர் கிடைக்கணும்னா நான் நான் உயிர் விடணும். அப்போ போலீஸும் கோர்ட்டும் யாராவது ஒண்ணு செய்ய முடியாது. லேகா, என் கடைசி விருப்பத்தை நிறைவேற்றுவியா? நான் செத்து பிறகு என்னோட சேர்த்து என் ஆல்பத்தையும் தகனம் பண்ணிடுவியா? கிட்ட இருக்கிற மொத்த தங்கத்தையும் நான் சொன்ன இடத்துக்கு கொண்டு வந்துடு. கொண்டு போறதுக்குள்ள ஏற்பாட்ட நான் பாத்துக்கிறேன். தங்கமலை திருடன், வா வா, மரணம் உன்னை
வரவேற்கிறது. அப்ரகதப்ரா, உன் துப்பாக்கியால என் உயிரை எடுக்க முடியாம போச்சு. உன் போலி மந்திரங்கள் என்ன என்ன செய்யும்? முட்டாள். அதாவது என் ரெண்டு அவதாரங்களையும் நீ புரிந்து கொண்டாய் போலிருக்கு. ஓ, அவதாரங்களை முடிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். நரசிம்மா, சாத்தான், அங்க புலிக்குண்ட திறந்தா இங்க சக்கரவர்த்தி முதலைகளுக்கு பலி ஆயிடுவான். கூண்ட திறந்து விடு. இந்த காட்டில் நான் நாடோடியா சுத்தினது இந்த குலகாரனுக்காகத்தான். ஃபாரஸ்ட் ஆபீசரான என் அண்ணனை கொன்னது இவன் தான். இவன் கதையை நான் முடிச்சிடுறேன், நீ போய் சாத்தான் கதையை முடிச்சிரு.
எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளைகள் கணவன் மனைவியரை சேர்த்து வைத்த வீரனம்மா உன் மகன். அவன் தங்கமலை திருடன் அல்ல, இந்த தங்கமலை மக்களுக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம். சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. ஏழை விதிகள் இனிமே இங்கே கண்ணீர் சிந்தக்கூடாது. இல்லாம சீர சந்தோஷம் காண நெடுநாளாகாது.